friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது garden tour part 3. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோட நாத்தனாரோட வீடு. அவங்க போர்ட்டிகோல எப்படி garden arrange பண்ணிருக்காங்கன்றது தான் பார்க்க போகிறோம். நிறைய ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து வீடியோவோட லாஸ்ட்டில் கொடுக்குறேன். கண்டிப்பாக வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற க்ரோட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் ஆரோ, அதாவது இதோட லீஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஆரோ மாதிரியே இருக்குது. ஸோ இது கோல்டன் ஆரோன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது, ரொம்பவே ஹைட்டாக வளருது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டம்ப் கேன். இதை பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி கொஞ்சம் ஆபத்தும் இருக்குது. இதை சாப்பிட்டோம் அப்படின்னா ஸ்பீச்லெஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அடுத்தது நம்ம பார்க்குறது கோல்டன் டஸ்ட். இது ஒரு க்ரோட்டன் வெரைட்டி தான். இதெல்லாம் வந்து நல்ல ஏர் பியூரிஃபையர், தூய்மையான காற்றை மட்டும்தான் நமக்கு தருது. ஸோ வீட்டில் கண்டிப்பாக எல்லாருமே செடி வளர்க்கணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு க்ரோட்டன் வெரைட்டி தான். வயலட் கலரில் ஃப்ளவர் இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு பிளான்ட் பார்த்தீங்க அப்படின்னா இக்ஸோரா, அதாவது இட்லி பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. இது வந்து ரெட் கலர் தான். இப்போ தான் வாங்கி வச்சுருக்காங்க, இப்போ தான் அது வளர்ந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆரிகா பாம், அதாவது பார்க்கறதுக்கு ஒரு குட்டி தென்னை மரம் மாதிரியே இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்குது. இன்டோர் அவுட்டோர் ரெண்டுலேயுமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் பார்க்குறது ட்ராகன் ட்ரீ. இது பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதோட லீஃப் கலர் காம்பினேஷன் எல்லாமே அழகாக இருந்தது. அடுத்த ஃப்ளவர் வந்து அடீனியம், அதாவது டெசர்ட் ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குட்டி போன்சாய் மரம் மாதிரியே இருக்கும், நல்லா பெரிய மரம் மாதிரியே இருந்துச்சு, பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. அடுத்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் துளசி, நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ. அந்த கிறிஸ்மஸ் டைமில் டெக்கரேட் பண்ணுறதுக்கெலாம் இந்த ட்ரீ அவ்வளோ அழகாக இருக்கும். இது பார்க்குறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஓமவல்லி இல்லைனா கற்பூரவல்லி. சளி எல்லாத்துக்குமே இந்த செடி வந்து ரொம்பவே நல்லது. நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இந்த செடியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிரியோஃபிலம், அதாவது கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ரணகளி அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ஹைட் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இந்த செடி. எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசரால் தான். இந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு கை அளவுக்கு இருக்குது, அவ்வளோ அழகாக செழிப்பாக நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. இது பார்த்திங்கன்னா மேல் நோக்கி மிளகாய் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ குட்டியாக இருக்கும், ஆனால் ஒன்று போட்டாலுமே அவ்வளோ காரமாக இருக்கும். இது தான் அதோட ஃப்ளவர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்சுலின். இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. இந்த இலையை எடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட சுகர் லெவலை வந்து இது கண்ட்ரோல்லே வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளான்ட் வந்து ஆயிஸ்டர் பிளான்ட். இது வந்து ஒரு சின்ன ஒரு இது எடுத்து வச்சிங்கனாவே நல்லா புதர் மாதிரி வந்துடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ப்ரொபகேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து மிளகாய் செடி, நிறைய டேபிள் ரோஸ் எல்லாமே இப்போ தான் குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை காய வச்சு போட்டிருக்காங்க, அது கூட ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசராக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து ரோஸ் பிளான்ட்டு. இது ஒரே ஒரு இலை கீழே விழுந்தது, அதுலேருந்து தானாக முளைஞ்ச செடி தான் இது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒத்தை அடுக்கு செம்பருத்தி, ரெட் கலர். இது காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் 2 சாப்பிட்டோன்னா ஹார்ட் சம்மந்தமாக எந்த வித பிரச்சனையுமே வராது, அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜாதி முல்லை. ஈவினிங் டைமில் மட்டும்தான் பூக்கும், அவ்வளோ வாசமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய முக்கு வச்சுருக்கு. ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு பிளான்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துளசி. இது முன்னாடியே காமிச்சது தான், இது வேற ஒரு இடத்துல இருக்குது. இதுவும் நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இந்த துளசியில் இருக்குது. இப்போது நம்ம ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா டீ கம்போஸ்ட், அதாவது டீ கடையில் வேஸ்ட்டாக போன டீ தூள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஒரு செடிக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா வாழைப்பழ தோலை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. தண்ணியில் ஊற வச்சு ஒரு மக்கு ஒரு செடிக்கும் ஊற்றலாம். இது வந்து அரை நெல்லிக்காய் செடி, நமக்கு எல்லாருமே தெரிஞ்சது தான். அடுத்தது நம்ம பார்க்க போகிற பிளான்ட் வந்து கோழி பசலை. இது வந்து ஒரு கீரை வெரைட்டி. இந்த மாதிரி அவங்களுக்கு இருக்க ஸ்பேஸில் அவ்வளோ அழகாக கார்டன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆனாவே அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருக்கும், நமக்கு எந்த டென்ஷன் இருந்தாலுமே அது வந்து தெரியாது. இப்போது அவங்க யூஸ் பண்ணுற ஃபர்டிலைசரில் இன்னொன்று என்ன அப்படின்னா வெங்காயத்தோல் ப்ளஸ் டீ கம்போஸ்ட். அதே மாதிரி அடுத்தது முட்டைத்தோல் ப்ளஸ் டீ கம்போஸ்ட். இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் எல்லா செடிக்கும் போட்டாங்கன்னா அவ்வளோ சூப்பராக செடியெலாம் வளர்ந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.